என்னதான் நம்ம வீட்டில் டீ போட்டாலும் இந்த டீ கடை அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸு சேர்த்துருக்கேன், அது வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தேன் அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். நான் என்ன மெத்தடில் பண்ணுறேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் டீ கடையில் போடுற அந்த டேஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி அதில் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போது இந்த இஞ்சியை நான் ஒரு அங்குல இஞ்சி தான் அதை நான் இதை தட்டிக்கிறேன். வேணும் இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் போட்டு தட்டிக்கோங்க. நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இதில் சேர்த்து தட்டலை. இப்போது அந்த ஏலக்காய் தூள் நான் ஏற்கனவே வச்சுருந்ததோ அதில் சேர்த்துடுறேன். தட்டி வச்ச இஞ்சியும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு டம்ளர் பால். இது வந்து ரெண்டு பேருக்கு நான் டீ போடுறேன் நான், அதனால்தான் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் சேர்க்குறேன். இப்போ டீத்தூள் நமக்கு வந்து அந்த டீத்தூள் வந்து அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இது பால் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அப்புறம் இந்த டீயில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொதி வரட்டும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், டீ கடை டேஸ்ட்டில் சூப்பராக வரும். இப்போ நான் இதை வடிகட்டிடுறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டீ தூளை ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு டார்க்காக வேணுங்கிறவங்க, எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் டீ போட்டிருக்கேன், டீ தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை வடிகட்டிடுறேன். டீ ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.